நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். தமிழக அரசின் கடந்த 33 மாத ஆட்சியில் 8.65 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் வருவதற்காக வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டதை தொடர்ந்து தமிழக அரசு இதுவரை ஈர்த்த முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அறிக்கை மூலம் வலியுறுத்தியிருந்தனர். அதைத் தொடர்ந்து கடந்த 33 மாத ஆட்சியில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற பெயரில் சென்னை, கோயம்புத்தூர், தூத்துக்குடி ஆகிய நகரங்களில் நடத்தப்பட்ட முதலீட்டாளர் மாநாடுகள் மூலம் 1,90,803 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 2,80,600 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. இரண்டாம் கட்டமாக ஐக்கிய அரபு நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு 17,371 பேருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற வகையில் 7,441 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் பெறப்பட்டன. மூன்றாம் கட்டமாக 2024 ஜனவரி 7-8 ஆகிய நாட்களில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு அரசு நடத்திய உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முன் எப்போதும் இல்லாத அளவாக 664,180 கோடி ரூபாய் முதலீடுகளும், அவற்றின் மூலம் 14,54,712 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்புகளும், 12,35,945 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பும் என மொத்தம் 26,90,657 வேலைவாய்ப்புகளுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த மாதம் 27 முதல்வரின் ஸ்பெயின் பயணத்தின் போது 3,440 கோடி ரூபாய் அளவுக்கு தொழில் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.